வணக்கம். நம் கற்றுத்தரும் ஆதிநாத வாசிய பயிற்சி பற்றி அழகுணி சித்தர் பாடல் எழுதியிருக்காரு. காட்டானை மேலேற்றி கடை தெருவே போகையிலே நாட்டா நகையறிந்து நகை புரிய பார்த்தென்றோ, நாட்டா நகையறிந்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேற்றி என் கண்ணம்மா கண்குளிர காண்பேனே அப்படிங்கிறார். காற்றானை மேலேற்றி அப்படின்னா என்ன அப்படின்றீங்களா? இந்த பாட்டோட விளக்கம், மூச்சு தாயில் வந்து உள்ள கர்ப்பத்தில் இருக்கிறவர்களும் 16 கிலோ மூச்சு தானாக ஓடிக்கொண்டிருந்தது. குழந்தை எதுவுமே அகத்தபத்திருந்தது, தேவையான சத்துக்கள் அம்மாட்டு வந்துருச்சு, மூச்சு தானாக போயிட்டு இருக்கு எல் மாதிரி. இப்போ குழந்தை பிறந்து வெளியே தொப்புளுக்கு அடுத்து முடிச்சு போட்ட உடனே இப்போ சூரியகலை சந்திர வெளியே மூச்சு பானைகள் மூச்சு விட்டுட்டு இருக்கிறான். இந்த பானைகள் மூச்சு வெளியே நிப்பாட்டி பானை மூச்சை மாற்ற வேண்டும். அப்பத்தான் நாம இறைவனை உணர முடியும், இறைவனை அடைய முடியும் என்ற பாட்டோட விளக்கத்தை நேரடியாக கற்றுத்தருவதுதான் ஆதிநாத வாசிய பயிற்சியில். இப்போ நாம ஆதியில் உயிர் இருக்கு, அங்கே தான் ஆத்மாக்கு. நம்மளோட உயிரோடைய மூச்சு உயிருங்கிறது மூச்சு அளவு. அந்த மூச்சு அளவு முடிஞ்சோடனே அந்த ஆத்மா மூளையில் பஞ்சம் என்னப்படி ஒரு இருந்து வெளியே வந்தால் நிச்சயம் அடுத்த பிறப்பு உண்டு. மூணு பிறப்பு, ஒன்று உற்றார் பொண்ணு வம்சவழி, உறவு பையன் வம்சவழி, இல்லைன்னா என்னென்ன ஆசையோ அதுக்கு அடுத்த பிறப்படுத்தணும். துர்முடிஞ்சாலதான் ஆவியாக துரிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் பிறப்போட ரகசியம். இப்போ நம்ம ஆதிநாத வாசிய பயிற்சியில் வெளிமூச்சு உள்மூச்சு ஓப்பம் பண்ணி மேலே ஏற்றிட்டோம். அதனால் ஆத்மா பரிசுத்தம் ஆத்மா பரமாத்மா இணைந்து ஆதிபவன் சென்று விடும். அதை பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கு. நீங்கள் அதை கற்றுதான் அந்த பாட்டோட விலை தன் அனுபவத்தை பாட்டாக எழுதியிருக்காங்க. அதை விளக்கமாக செயல்முறை பற்றி தருவது ஆதிநாத வாசிய பயிற்சி மட்டும் என்பதை உறுதியாக கூற முடியும். சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79.